ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மூவி ஃபார்டல். இந்த வீடியோவில் 2022 ஹாலிவுட் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியை ரிலீஸ் ஆன ஸ்லம்பர் லேண்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நீமோங்கிற ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா கூட ஒரு லைட் ஹவுஸில் வாழ்ந்துட்டு வரா. அவங்க அப்பா அந்த லைட் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு வராரு. இவரும் அந்த பொண்ணுக்கு லைட் ஹவுஸில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி சரி பண்ணலாங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் திடீர்னு ஏதோ கடலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவருக்கு கால் வருது. இவரும் போட் எடுத்துகிட்டு கடலுக்கு போகிறாரு. போகிற இடத்துல மிகப்பெரிய புயல் வந்து இவர் மூழ்கி இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு தன்னந்தனியாக ஆயிடுறா. இதனால் சிட்டி இருக்கக்கூடிய அவங்க சித்தப்பாவோட வீட்டுக்கு இவளை அனுப்பி வைக்கிறாங்க. எக்ஸைட்டடா இருக்கியா? என்ன இன்னைக்கு ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே. எங்க அப்பா ஸ்கூல் எல்லாம் ஜெயிலன்னு சொல்வாரு. ஸ்கூல் ஒன்னும் ஜெயில் கிடையாது. எப்ப வேணா நான் வெளியே வரலாமா? கொஞ்சம் ஜெயில் மாதிரி தான். அங்க போனதுக்கு அப்புறம் கூட இவளால சந்தோஷமா இருக்க முடியல. அவங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. அந்த டைமில் இவளுக்கு ஸ்லம்பர் லேண்டுங்கிற ஒரு கனவு உலகத்துக்கு போகக்கூடிய மேப் ஒன்று கிடைக்கிது. அந்த மேப்பை பயன்படுத்தி எப்படியாவது அவங்க அப்பாவை ஒரே ஒரு தடவையாவது மீட் பண்ணிடணும்னு ஆசைப்பட்றா. அதனால் அந்த மேப்பை பயன்படுத்தி அந்த கனவு உலகத்துக்குள்ளேயும் போகிறா. போனதுக்கப்புறம் இவ சந்தித்த அட்வென்ச்சரான விஷயங்கள் என்ன, அவங்க அப்பாவை இவ கடைசியாக மீட் பண்ணாளா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கக்கூடிய கதை தான் ஸ்லம்பர் லேண்ட். How is this possible? பேசிக்காக வின்சர் மெக்கே எழுதின லிட்டில் நிமோ இன் ஸ்லம்பர் லேண்டுங்கிற ஒரு காமிக் புக்கை தழுவி எடுத்த படம் தான் இது. காமிக் புக்னாலே நல்ல கலர் கலர் படங்களாக போட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தானே எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படமும் நல்லா கலர்ஃபுல்லாக குழந்தைகள் பார்த்து ரசிக்கும்படியாக ஃப்ரான்சிஸ் லாரன்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸும் சவுண்ட் டிசைனிங் தான். ஏன்னா இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் கனவுலகத்தில் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அதுவும் ஒருத்தரோட கனவுல இல்லை, பல பேரோட கனவு உலகத்தில் இவங்க மாறி மாறி போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட கனவுக்கும் வெவ்வேறு கலர்ஸ், வெவ்வேறு டிசைன்னு ரொம்பவே அப்பீலிங்காக குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட்டையே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும்? இதுதான் எதிர்பார்க்க. ரூல் நம்பர் 1, ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு வேளை ஸ்லிப் ஆகிட்டேன்னா அப்புறம் நெஜ உலகத்தை உன்னால் பார்க்கவே முடியாது. இந்த மொத்த படமே ஒரு பெரிய கிரீன் ஸ்க்ரீனை கட்டி தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விஎஃப்எக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான சவுண்ட் ஒர்க் பண்ணது நம்மளை ரொம்பவே என்கேஜிங்காக இந்த படத்தை பார்க்க வச்சதுன்னு தான் சொல்லணும். அதோட சேர்த்து ஜோ வில்லியம்ஸோட கேமரா ஒர்க் ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருந்தாலுமே ரெண்டு பேர்த்துக்கு தான் அதிகப்படியான காட்சிகளை வச்சுருக்கிறாங்க. ஒன்று ஆக்வாமேன் ஹீரோவான ஜேசன் மோமோ, ரெண்டாவது மார்லோ பார்க்லேங்கிற அந்த சின்ன பொண்ணு கேரக்டர். இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நடிப்புக்கு ஏத்த மாதிரியே தமிழ் டப்பிங்கும் எல்லா இடத்துலயுமே பொருந்தி இருந்ததுன்னு தான் சொல்லணும். ரூல் நம்பர் 2, ரொம்ப கவனமா இருக்கணும். கவனம் மட்டும் செதற கூடாது. கடைசி கனவு நோக்கி ஓடிட்டு இருக்கோம். எந்த கனவும் கடைசி வரைக்கும் வராது. கொஞ்ச நேரத்திலயோ அது மறைஞ்சிரும். நீ இப்ப முழிச்சுக்கணும். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. பொதுவாகவே நிறைய பேர் அவங்களுக்கு இந்த பொம்மை படம், கார்ட்டூன் படம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான படம்லாம் பார்க்கணுன்னு ஆசை உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியில் ஏதாவது நினச்சிருவாங்களோ, ஏன்னா குழந்தைங்க பார்க்குற படத்தெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன யாராவது அசிங்கமாக சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தன்மையை வெளியில் கொண்டு வராமல் அப்படியே கெத்தாகவே காட்டி நிற்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களை கூட்டி உட்கார வச்சு ஒரு பெரிய 4K டிவியில் இந்த படத்தை போட்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 6.5 out of 10. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவோட கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு நிமிஷம், கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டுங்களா? பாய்.